வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யுனிவர்சல் ஆடியோ மாடலிங் மைக்ரோஃபோன்ஸ். இதை பற்றி தான் ஒரு தொகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து SD1. இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மைக்கு. நம்ம வாய்ஸ் ஓவர்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுற மைக். இது ஷுவரில் வந்து SM7B ஒரு ஃபேமஸ் மைக்ரோஃபோன் இருக்குது. அதுவும் ஒரு பாட்காஸ்ட் மைக். அதுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்க மைக் தான் இந்த SD1. இது பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக் மைக், ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி, ரொம்ப லோ நாய்ஸு, பட் இட்ஸ் அ மாடலிங் மைக். ஸோ இந்த ஃபேமிலியில் இப்போ புதுசாக வந்து SD3 and SD5 இந்த ரெண்டு மைக்கும் வந்திருக்கு. இது கூட SD7 இன்னொரு மைக்கும் வந்திருக்கு. மொத்தம் மூணு மைக் வந்திருக்கு. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த ரெண்டு மைக் தான். ஏன்னா வந்து ட்ரம் கிட் வந்து இங்கே நம்ம ஊரில் பெருசாக யூஸ் இல்லை. இந்த சென்ஸ் லைக் சில ஸ்டுடியோஸில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வந்து ப்ரோக்ராம்டாக தான் இருக்குது நம்ம மியூசிக்கில். ஸோ அப்படின்றப்ப இந்த மைக்ரோஃபோன்ஸை நம்ம தபலா டோலுக்கு ரெக்கார்ட் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணால் அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொடான் ஃபோக்கஸ் வந்து டு ரெக்கார்ட் தபலா டோலக் ஆன் திஸ் மைக்ரோஃபோன். ஸோ நான் இப்போ வந்து நான் டோலக் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த SD5 அப்படின்ற இந்த பேஸ் மைக்கை வந்து டோலக்கோட பேஸுக்கும், இது வந்து SD3 வந்து டோலக்கோட டாப்புக்கும் நான் மைக் பண்ணியிருக்கேன். பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் வந்து SD5 ஃபஸ்ட் ட்ராக்லேயும் இந்த ட்ராக்கில் SD3 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து SD5-ஐ மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். இது SD3. இதில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதில் ஒன்று ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ஒன்டர் பண்ணிகிட்ருப்பீங்க. இது என்ன, ஒரு மைக்ரோஃபோன் தானே, டைனமிக் மைக் தான், இதுவும் கண்டென்சர் கிடையாது. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது ஆன் த டாப். ஆனால் வந்து இது ரெண்டுமே மாடலிங் மைக்ஸ். நான் சொன்ன மாதிரி யுனிவர்சல் ஆடியோ வந்து மாடலிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுல பெரிய ஆளுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவர்ட் ப்ளகின்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பவர்ட் ப்ளகின்ஸ் தான் வந்து அது அவங்களோட டிஎஸ்பியில் தான் அது வேலை செய்யும். ஸோ வந்து யுஏடியோட ஹார்ட்வேர் நிறைய இருக்குது, அப்போலோ சவுண்ட் கார்ட்ஸு, சேட்டலைட் டிஎஸ்பி ப்ராசஸர்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அவங்களோட ப்ளகின்ஸே வேலை செய்யும். ஆனால் இது வந்து புதுசாக வந்திருக்க யூஏ கனெக்ட் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு நேட்டிவாகவே ஒர்க் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் என்ன சவுண்ட் கார்டு வச்சுருந்தாலும் இந்த மைக் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹெமிஸ்பியர் அப்படின்னு ஒரு ப்ளகின் அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஹெமிஸ்பியர் ப்ளகினை யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு மைக்கையும் நம்ம வந்து ஒரு 5-6 ஸ்டிமுலேஷன் அதிலேருந்து எடுக்க முடியும். அதாவது இப்போ பாருங்கள், நான் SD5 மைக்ரோஃபோன் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த SD5 மைக்ரோஃபோனை இந்த ஹெமிஸ்பியர் ப்ளகினை லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சோர்ஸ் வந்து SD5 நான் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் நம்ம அசைன் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து 12A அப்படின்ற மைக்ரோஃபோன். இது இது DN112. இது வந்து ஒரு ஷுவர் மைக்ரோஃபோன். இதுவும் ஒரு ஷுவர் மைக்ரோஃபோன் தான், DN52. இது வந்து DN6 அப்படின்னு ஒரு மைக்ரோஃபோன். இது வந்து DN sub அப்படின்னு ஒரு மைக்ரோஃபோன். இந்த எல்லா சவுண்ட்ஸையும் இந்த ஒரு மைக் மாடல் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப நான் இப்போ இந்த ட்ராக்கை சோலோ பண்ணி ப்ளே பண்ணுறேன். அதோட லெவல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ராக்சிமிட்டின்னா மைக்கை பக்கத்தில் தூரத்தில் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்சிமிட்டி நாபை வச்சு நம்ம இது பண்ணலாம். நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா மைக் வந்து க்ளோஸ் டு த ட்ரம் போகும். ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு
பேசி ஆகும் சவுண்டு. ப்ராக்சிமிட்டியை வந்து பின்னாடி கொண்டு போனோன்னா கொஞ்சம் ஷார்ப் ஆகும் சவுண்டு. ஆக்சிஸ்டும் பார்த்திங்கன்னா 0 to 180 நம்ம வேரி பண்ண முடியும். ஃபில்ட்ரேஷனும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறப்ப இந்த மைக்கில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டோன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டில் நான் வந்து SD3 ஃபாலோ பண்ணுறேன். இப்போ SD3 பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிஸ்பியர் ப்ளக்கின் ஓப்பன் பண்ணேன்னா இதில் வேறு செட் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் மாடல் ஆகுது. ஸோ இங்கே வந்து சோர்ஸ் பார்த்தீங்கன்னா SD3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். DN57 அது SM57 மைக் மாதிரி ஒரு மாடுலேஷன் அது. அப்போ வந்து நான் வந்து ஸ்ரீயை மட்டும் சோலோ பண்ணுறேன். இது 57 மாடல் பண்ணியிருக்கு. இது வந்து 604 அப்படின்ற மைக்க மாடல் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து ஒவ்வொரு மைக்ரோஃபோனோட மாடல் நம்ம எமுலேட் பண்ணுறப்ப சவுண்டே மாறுது. நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த மைக்ஸை வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிங் ஸ்டேஜில் நம்ம வந்து இது மாதிரி வேறு வேறு மைக் மாடல்ஸ் அப்ளை பண்ணி சவுண்டை சேஞ்ச் பண்ண முடியும். அது எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. இது வந்து EQ இதுவோ கிடையாது, இது வந்து மைக் மாடல். ஸோ அப்படின்றப்ப அந்த மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு வர்ற குவாலிட்டியில் up to 95% உங்களுக்கு ஈஸியாக இதில் எமுலேட் பண்ணும். 100% இல்லாட்டியும் 95% எமுலேட் ஆகும். அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிறது ஒரு மைக் தான், ஆனால் வந்து கிட்டத்தட்ட 5-6 டிஃப்ரெண்ட் மைக்ஸை வந்து அதை எமுலேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு வெர்சட்டைலான விஷயம். அதை தவிர அதோடய ப்ராக்சிமிட்டி, ஆக்சஸ், ஃபில்ட்ரிங் ப்ளஸ் அவுட்புட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் மேனிப்புலேட் பண்ணலாம். SD3 SD5 இந்த ரெண்டு மைக்குமே வந்து நமக்கு இந்தியன் பர்கஷனுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை தவிர வந்து SD7 ஒரு மாடல் வச்சுருக்காங்க, அது வந்து ஓவர் ஹெட் அதுக்கு யூஸ் பண்ணுறது. அது ப்ராபப்ளி நம்ம வந்து தவில், அதுக்கப்புறம் வந்து இந்த செண்டை மேளம் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் SD7 நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.